நீ விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக. நீ அவர்களோடு புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக. ஏனெனில் இதோ இவ்விடத்தில் நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓயப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா துக்க வீட்டிலும் பிரவேசிக்க கூடாது, விருந்து வீட்டிலும் பிரவேசிக்க கூடாது. கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை யூதாவின் மனுஷருக்கு கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இப்போது கர்த்தருடைய கோபாக்கினை அவர்களுக்கு விரோதமாக வருகிறது. கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். யூதர்கள் தங்களை தாங்களே தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்மீது வந்திருக்கும் போது நம்மிடத்தில் விருந்து கொண்டாடுதல் இருக்கக்கூடாது. உபவாசமும் ஜபமும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். எப்போதும் விருந்து வீட்டில் பிரவேசித்து பெருந்தீனி உண்ண வேண்டும் என்று பேராசைப்படக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். யூதாவின் மனுஷர் தங்கள் வீடுகளில் விருந்து கொண்டாடுகிறார்கள், புசித்து குடிக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விருந்தை ஆடம்பரமாய் செய்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுடைய வீட்டு வாசற்படியில் காத்திருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை பற்றிய உணர்வு இல்லாமல் வீட்டிற்குள்ளே புசித்து குடிக்கிறார்கள். யூதா மனுஷருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார். அவர்களுடைய விருந்து முடிந்து போகும். விருந்து வீடு துக்க வீடாய் மாறும். அவர்கள் விருந்து செய்து புசித்து குடித்திருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறவர்கள் சீக்கிரத்தில் அழுது புலம்ப போகிறார்கள். தேசத்தில் பெரியோரும் சிறியோரும் சாகப் போகிறார்கள். அவர்கள் மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். இது யூதாவின் மனுஷருக்கு புலம்பலின் காலம், விருந்தின் காலம் அல்ல. கர்த்தர் எரேமியாவிடம், நீ அவர்களோடு புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக என்று சொல்லுகிறார். தாம் இப்படி சொல்லுவதற்கான காரணத்தையும் கர்த்தர் எரேமியாவுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷருக்கு சந்தோஷப்பட ஒரு காரணமும் இருக்காது. அவர்கள் புசித்து குடிப்பதற்கு ஒரு விருந்தும் நடைபெறாது. அவர்களை சுற்றிலும் துக்கமும் வேதனையும் அழுகையும் புலம்பலும் நிரம்பி இருக்கிறது. துக்கத்திற்கு புலம்புவார் கூட தேசத்தில் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு துக்கம் அதிகமாயிருக்கும். எருசலேம் நகரம் சந்தோஷமான நகரம் என்றும் மகிழ்ச்சியான நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. எருசலேமின் குடிகள் எப்போதும் சந்தோஷமாயிருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளில் அடிக்கடி விருந்துகள் நடைபெறும். அப்போது அவர்கள் புசித்து குடிப்பதற்கு உட்காருவார்கள். வீடு முழுவதும் சந்தோஷத்தின் சத்தமும் உண்டாயிருக்கும். ஆனால் எருசலேம் நகரத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் இனிமேல் சந்தோஷம் உண்டாகாது. அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாயும் விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாயும் அங்கே அழுகையும் புலம்பலும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பினால் யூதா தேசத்திலே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவார். யூதாவின் மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் சத்தமும் கேட்கப்படாது. யூதாவின் மனுஷரும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தேசத்தில் குடும்ப ஆசீர்வாதங்களும் உண்டாகாது. திருமண காரியங்களும் நடைபெறாது. யூதா மனுஷருடைய பொல்லாப்புகளின் நிமித்தமாய் கர்த்தர் யூதா தேசத்திலே மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுகிறார். யூதாவின் மனுஷர் கல்யாண வீடுகளில் விசேஷித்த பாடல்களை பாடி சந்தோஷமாய் இருப்பார்கள். அவை எல்லாம் ஓய்ந்து போயிற்று. நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். தேசம் பாழாகும்.